Hi viewers, welcome to my channel. Viewers, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கர்ப்பகால நீரழிவிலிருந்து தப்பிக்க கர்ப்பிணிகள் இவற்றை உட்கொண்டாலே போதும் அதை பற்றி பார்ப்போம். மாறியுள்ள உணவு பழக்க வழக்கங்கள் காரணமாக இப்போதெல்லாம் யாரை பார்த்தாலும் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டவர்களாகவே உள்ளனர். இதனால் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நம்மவர்கள் முகம் கொடுத்து வருகிறார்கள். குறிப்பாக தற்போது பாலோட்டும் தாய்மார்களும் நீரழிவு நோயால் பாதிக்கப்பட்டு வருகின்றமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பது எவ்வாறு என்பதே இப்போதுள்ள பெரிய பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது என்று சொல்லலாம். எனினும் பாலோட்டும் தாய்மார்கள் பாலோட்டுவதை நிறுத்தாது தொடர்ந்து பாலூட்டி வந்தாலேயே நீரழிவு நோயிலிருந்து விடுபடலாம் என அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வொன்றிலிருந்து தெரிய வந்துள்ளது. பாலூட்டுவதை தொடர தாய்மார்கள் அனைவரும் பாலை சுரக்க வைப்பதை அதிகரிக்க செய்யும் உணவுகளை உண்ண வேண்டும். அந்த உணவுகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஓட்ஸில் உள்ள சத்துக்கள் மற்றும் ஃபைபர் என்பன பால் சுரப்பதை அதிகரிக்க செய்வதோடு இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவையும் ஒரு கட்டுக்குள் வைத்திருக்க உதவி புரிகிறது. தாய்மார்கள் உண்ணும் உணவுகளை நல்ல முறையில் ஜீரணிக்க உதவி புரிவதோடு பெரும் சிறகம் பால் சுரப்பையும் உடனடியாக அதிகரிக்க செய்கிறது. பிரசவத்தின் பின்னர் தாய்மார்களுக்கு ஏற்படும் மலச்சிக்கலை தீர்ப்பதோடு பால் சுரப்பதையும் அதிகரிக்கும் தன்மை கொண்டது வெந்தயம். முருங்கை இலையில் உள்ள 92 வகையான ஊட்டச்சத்துக்கள் மற்றும் 46 வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தாயின் உடம்பில் பால் சுரப்பதை அதிகரிக்க செய்யும். இஞ்சியை உணவில் சேர்த்து கொள்வதன் மூலம் தாய்ப்பால் சுரப்பதை அதிகரிக்க வைக்கலாம். எனவே நான் சொன்ன இந்த உணவுகளை உட்கொண்டு தாய்ப்பால் சுரப்பை அதிகரித்து நீரழிவிலிருந்து விடுதலை பெற்றிடுவோம். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.